போன எபிசோடில் அந்த ஷாமனில் ஹீரோயினுக்குள்ளாரையே ஒரு ஹியூமன் பவுண்ட்ரியை க்ரியேட் பண்ணி விட்டுறாரு. அவரோட இன்னர் ஃபோர்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாரா, அதனால் அவருக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லாமல் இறந்து போயிருப்பார். அவரை பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த சூன்யக்காரி தான் உயிரோட திரும்ப வர வச்சுருந்துருப்பாங்க. இப்போது ஷாமனாக இருக்கிறது பழையபடி ஷாமன் கிடையாது, இந்த சூன்யக்காரியோடைய பாதி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மாங்கில் அவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு, அவர்கிட்டயே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. மாங்க்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இது வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டார். அப்படின்னா இவருக்குள்ளார் ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஷாமன் மாங்க் கிட்ட சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா, நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு பிளாக் மேஜிக் தான் காரணம். ஸோ அந்த பிளாக் மேஜிக் எப்போ வேணாலும் என்னோடய பாடியை ஆக்குப்பை பண்ணலாம், அப்படியே நான் கம்ப்ளீட்டாக என்னை மறந்து நான் வந்து வேற மாதிரி செயல்படும் போது என்னை ஏதாச்சும் பண்ணிடு அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்திருப்பார். இப்போ வந்து மாங்க்கு புரிய வருது, ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக இவரோட உடம்பை பிளாக் மேஜிக் ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியலன்னு இத்தனை வருஷம் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ இது மாதிரி ஆன உடனே அவர் என்ன பண்ணுவார், அப்படியே இருக்காரு அடியும் வாங்கிக்கிட்டு. கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த சூன்யக்காரி இல்லை, அவங்க வேலைக்காரங்க கிட்ட அந்த பொண்ணு அதாவது ஹீரோயினை எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், அவளை எப்படினாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு உள்ளே வருவாங்களா. உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் அவங்களுக்கு அந்த ஹியூமன் பவுண்டரி கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்க வந்திருக்கிற இடமே சூன்யக்காரியோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே தான் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த சூன்யக்காரிக்கு செம்ம ஷாக்கு. உன்னதாம்மா நான் இந்த ஊர் பூரா தேடிட்டு இருக்கேன், நீ என்னடானா எனக்கு முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்கிங்கை கேட்க, ஆமாம் என்ன தான் தேடிட்டு இருந்தல்ல அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேச்சு கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் பேசிக்கிட்டே ஹீரோனில் அந்த பிரின்ஸோட அஸ்தி எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த சூன்யக்காரிக்கு அப்படியே தூக்கி வரப்படுது, ஏய் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கு அதை வச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அவங்களும் இல்லை ஸோ அதை கீழே கொட்டிடலாம் அப்படின்ற மாதிரி கீழே கொட்டுறதுக்காக போகிறாங்க. உடனே இந்த சூன்யக்காரி அப்படிலாம் எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை எப்படி அந்த பொண்ணு அதை கொட்ட மாட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அது கீழே கூட்டிட்டு அப்போ ராணிக்கு அவங்க பதில் சொல்லணும்ல, இந்த அஸ்தியை வச்சு ஒன்று அவங்க அந்த ஃபனரல் ரைட்ஸ் பண்ணி அந்த அஸ்தியை மேலே அனுப்பி விடணும், அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைக்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி கீழே போட்டு உடச்சிட்டா அதுக்கான ஒரு புண்ணியமே கிடைக்காம போயிடும், அதனால இந்த பொண்ணு இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா ஓகே நீ பண்ணு உன்னால் முடிஞ்சா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அஸ்தியை கீழே போட்டு உடச்சிட்டுனா என்னால் உன்ன கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக என்னால் கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சூன்யக்காரிய சொல்ல, உடனே இப்போ ஹீரோன்னு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, கீழே போடுறதில்ல அப்படியா உன்னால் இந்த அஸ்தியை தவறவும் என்னை கொள்றதுக்காக உங்களுக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அது எப்படி நீ என்னை கொள்ற அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூன்யக்காரியும் அப்படி கீழே விட்டுட்டு அந்த அஸ்தியுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த சூன்யக்காரியில் நேராக ராணி கிட்ட போயிட்டு அந்த பிரின்சஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எது பிரின்சஸா, எது அந்த செத்து பண்ண பிரின்சஸா அப்படின்ற மாதிரி இப்போ ராணியை நக்கலாக கேட்குறாங்க. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவளை எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சூன்யக்காரி கேட்க, அட அதான் உன்னாலே கண்டுபிடிக்க முடியுமே அதிகமாக என்கிட்ட கேட்குற முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ராணியும் ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கிட்ட ஒரு நீயின் சூன்யக்காரிக்கு சமையல் கோவம் தான் வருது, அவங்க வந்து என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புற. அதுக்குள்ள ராணி என்ன பண்ணுவாங்க, சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் அதை தள்ளிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. அது ஒரு பாதாள வீடு மாதிரி அப்படி உள்ளே போகுது. அதுக்குள்ளார போய் பார்த்தா ஹீரோ நாங்கள் நின்றுட்டு இருக்காங்க, அந்த கையில் அந்த ஜார் வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்க போனால் அதை ஏற்கனவே தெரியல, ராணி தான் இப்போ ஹீரோனை சேஃப்டியாக அந்த பேலஸ்குள்ளார கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்த உடனே அந்த ஜாரை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக ஃபனரல் ரைட்ஸை பண்ணணும், அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சூன்யக்காரி இந்த ஆத்மாவை வச்சு என்னென்ன பண்ணுவாளோ தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உடனே ராணி இல்லை இல்லை கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இவனை வந்துட்டு நான் என் கூட கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா நீ வந்துட்டு உன்னால் என்ன இவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ராணி கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த சூன்யக்காரி நேராக ராஜாவை தான் பார்க்க போயிருந்திருப்பாங்க. அவங்க கிட்டும் போயிட்டு சொல்கிறாங்க, அந்த பிரின்சஸ் கண்டிப்பாக இப்போ ராணி கிட்ட தான் இருக்கணும், அவங்க பேச்சும் தோறனையும் சுத்தமாக சரியில்லை, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, நீங்கள் வேணால் அவங்க கிட்ட செக் பண்ணி பாருங்கள், அவளை மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சூன்யக்காரி சொல்ல, அந்த ராஜாக்கள் அப்படியா சரி என்ன வேணாலும் பண்ண அவளை கேட்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த சூன்யக்காரும் இல்லை ஆமாம் அவளை பிடிச்சி வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜா இல்லை அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ பிடிச்சி கொடுக்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிறாரு, ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த பிரின்சஸை பிடிச்சி கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சூன்யக்காரியில் ராஜா ராணி கிட்ட பேசிக்கிட்டு நேராக இப்போ அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஷாமனில் கத்தியை வச்சு வயிற்றில் குத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அவருக்கு இப்போ என்னதான் பிளாக் மேஜிக்கில் அவரோட இருந்தால் கூட அவருடைய பாடியை கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் மேஜிக் டேக் ஓவர் பண்ணியிருந்தால் கூட சம்டைம்ஸ் அப்பப்போ அவருக்கு அந்த தாட்ஸ் வருது, அவர் வந்து ஒரு ஷாமன் தான் நம்ம நல்ல வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போதெல்லாம் அவரை சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் அந்த சமயத்துலலாம் இந்த சூன்யக்காரி போய் பார்த்துட்டு சமய ஷாக் ஆகிடறான், தொப்பர் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சிருக்கேன், நீ பேர் லூஸ் மாதிரி சாக போகிற, தொப்பர் நீ இதுக்கு மேலே எனக்கு தான் சொந்தம், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும், ஏன்னா அவுட் ஆஃப் லவ் அதை விட்டுட்டு இப்போ ஷாமனால் இந்த சூன்யக்காரிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா இப்போது ஷாமன் நல்லவர் தான் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்காரு அப்படின்றத நம்பி நிறைய
பேர் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இவர் சொல்லதை செய்வாங்கல்ல. ஸோ அப்படி செய்யும்போது இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இவரை வச்சு இவங்க பயங்கரமாக கேம் ஆட போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த ஷாமனெல்லாம் நீ சாகக்கூடாது, நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுட்ருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவில் பாங் கிட்டே போயிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டை பற்றி கேட்டுட்ருக்காங்க. பாங்கும் அவங்க அசிஸ்டண்ட்டை பற்றி ரொம்ப ஹையாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, என்னோடய ஸ்வாட் மாதிரி அவளை நான் நினச்சிட்ருக்கேன், அவள் எனக்கு ரொம்ப லாயலாக இருக்கா, அவள் வந்து என்னோடய ஒரு கண்ணு மாதிரி அப்படி இப்படின்னு கண்ணப்பிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த சிவ மனிதனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ நான் தான் ராயல் கார்டு கிடையாது, அவனை கண்டுபிடிக்கிற வேலையும் எனக்கு கிடையாது, ஆனால் அவனை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு கடமை மட்டும் எனக்கு இருக்குது, நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஹீரோவுமே இல்லை ஓகே, நானும் அந்த சிவப்பு மனிதனை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாங்கல்ல என்கிட்ட ஏன்ப்பா கொடுக்குறேன், நான் வந்து அவனை கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட கொடுக்கணுன்றது கிடையாது, நீ அதை ராயல் கார்டு கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன சொல்லிட்டு அங்கே வெளியில் கிளம்பும் போது அப்போசிட்டில் அந்த பொண்ணு வரா. வந்த உடனே இல்லை பாங்க அந்த பொண்ணை பார்க்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஃபீவராக இருக்கு, நீ எதுக்காக வந்த, இப்போ நான் தான் ராயல் கார்டு இல்லை, நீ என் கூட இருக்கணுன்றது கிடையாது, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு தூரத்துலேருந்து ஹீரோவில் சிவப்பு மனிதன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே பாங்க அண்ட் அந்த பொண்ணு ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க. உடனே பாங்க கிட்ட சொல்கிற மாதிரி இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் சிவப்பு மனிதனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்புறார். இந்த பக்கம் ராணி உட்காந்துட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் பாங் வராரு. ஸோ வந்தவர் கையில் ஒரு துணி மூட்டையை வச்சிருப்பாரு, அந்த மூட்டையை ஹீரோன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அவளை உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்க முடியாது, நானே கூட்டு போகிறேன், எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ராணியில் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, நீ யார்கிட்ட பேசுறேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலையில ஏறி உட்காந்துப்பீங்களே அப்படின்ற மாதிரிலாம். இப்போ ராணி பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் ராஜா வராரு. என்னடா இது, ராணியோட வீட்டுக்கு இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் வர்றதுன்றது அத்துமீறத்துக்கு சமம், அந்த மாதிரி வரமாட்டாங்க. பட் இவர் வந்து நோட்டீஸே இல்லாமல் வராரு. இதை பார்த்தோடனே உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பிரின்சஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. எந்த பிரின்சஸை கேட்குறீங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ளே யாருமே கிடையாது. உடனே ராஜாவுக்கு கொஞ்சம் பொக்குனாயிடுது. ராணிக்கு வந்துட்டு இது முன்னாடி இது உள்ளே போகும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த மாதிரி இருக்கும், வெளில வரும்போது ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்களோட சிரிப்புக்கோட அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் ராணியால் அந்த பிரின்சஸ் அதாவது ஹீரோயினை ரொம்ப நாளைக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எல்லாருக்கும் முன்னாடி அவங்க ஒரு பிரின்சஸ் அப்படின்றத சொல்லிடணும் அப்படின்றதுக்காக இப்போ அந்த கோர்ட்டுக்கு அமைச்சு வச்சிருப்பாங்க ட்ரெஸ் பண்ணி. இவங்களும் பின்னாடியே கோர்ட்டுக்கு போவாங்களோ, அங்கே போய் பார்த்தா இல்லை இப்போ ராணிக்கு ஒரு பிரின்சஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னா ராணிக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜாதகப்படி இந்த ராஜ்யத்தில் இல்லை இந்த ராயல் குடும்பத்தில் ஒரு ட்வின்ஸ் பிறந்தாங்க அப்படின்னா அது வந்து சாபமாக இருக்கும், அப்படின்னா ட்வின்ஸ் பிறந்திருக்கு, இதை மறைச்சித்தனால் நம்ம ஊரை வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. ராணி இல்லை நான் இன்னும் பவரில் தான் இருக்கேன், இப்போ ராயல் ஃபேமிலியை பற்றி நீங்கள் இப்படி பேசுறது அதை எங்கள் நாட்டுக்கே அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி சமம், அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ராஜாவும் அதை கேள்வி கேட்க, உங்களுக்கும் அதே தான், நீங்கள் வந்துட்டு ராயல் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணக்கூடாது. இப்போ பிரின்சஸ் யாராக இருந்தால் என்ன, பிரின்ஸ் இறந்து போயிட்டார், இப்போ பிரின்சஸ் இருக்காங்க, இவங்கள வச்சு நம்ம நாட்டை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான், அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வரும்போது அப்போசிட்டில் அந்த சூன்யக்காரியுமே வருவலாம். அப்போது இவங்க பேசிட்டே வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம சீக்கிரமாக அந்த பிரின்ஸோட ஆவியை ஐ மீன் ஆத்மாவை ஃபனரல் ரைட்ஸ் பண்ணி மேலே அனுப்பி வைக்கணும், அவர் ரொம்ப நாளாக கீழேருந்து கஷ்டப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராணியும் ஆமாம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் அந்த சூன்யக்காரி வருவா. வரும்போது அவகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஹீரோயின், நீ வந்து அந்த ஃபனரல் ரைட்ஸுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலேங்களையும் பார்த்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ இருப்பார் இல்லையா, அவருக்கு இப்போ அந்த பொண்ணு மேலே பயங்கர டவுட்டாக இருந்திருக்கும், அதனால் எங்கே போனாலும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியே போயிருந்துருப்பாரா. அவர் காட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்துறாரு, பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போடுறாரு. ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கையில் வந்துட்டு பயங்கரமாக காயமாயிருக்கும், அந்த பொண்ணெல்லாம் சண்டை போட முடியல அப்படியே ஒரு மாதிரி மயங்கிடுறாங்க. அப்போ அவங்க அந்த ஃபேஸையும் மாஸ்கையும் எடுத்துடுறாரு. எடுத்ததுக்கப்புறமா இந்த பொண்ணு தான்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்போ நீ தான் சிவப்பு மனிதனா, இத்தனை நாளாக ஒரு இத்தனை அப்பாவி மக்களை கொண்டு இருக்க உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, நீலாம் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிகிட்டு இருக்க, உடனே அவளுக்கு அந்த சமயத்தில் கூட என்ன தோணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் பாங் கிட்ட சொன்னால் நான் உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோனில் அந்த பிரின்ஸோட ஆத்மாவை மேலே அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஃபனரல் ரைட்ஸ் பண்ணுறதுக்காக ராணி இருப்பாங்க. அப்படியே இப்போ அந்த சூன்யக்காரியுமே வந்திருப்பாங்க. ராணி அவங்களுடைய ஃபைனல் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, அதே மாதிரி சூன்யக்காரியுமே சொல்லு அப்படின்னும் அவங்களும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போது ஹீரோனில் அது மேலே கை வைக்கிறாங்க, பிரின்ஸுன்னு கூப்பிட்றாங்க, உடனே அதுக்குள்ளேருந்து அந்த ஆவி வருது. ஸோ உடனே அதை பார்த்த உடனே எதுக்காக இவ்வளோ தூரம் உருகி உருகி நீங்கள் ஃபேர்வெல் வேர்ட்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா எதுக்காக அந்த ஜாரை மாற்றி வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இப்போ தான் ஹீரோவில் அந்த சிவப்பு மனிதன் யாருன்றது கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட பேசி இல்லை அவங்க
அவர்கிட்ட கேட்டு இப்போது அந்த ஜார் எது உண்மையான ஜார்ன்றதை கண்டுபிடிச்சி ஹீரோ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் சரியானதுக்கப்புறமா ஹீரோனை அவர் மீட்டே பண்ணியிருந்துருக்க மாட்டார். ஸோ இதுதான் அவங்களுடைய ரீசன் மீட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை கொடுத்துட்டு பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஹீரோயினுக்கு அந்த கரெக்டான பிரின்ஸோடைய ஆத்மா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்த உடனே இந்த ஷாமனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இதை நம்ம ஃபேக்கை மாற்றி வச்சோம், இதுங்க நிஜமாகவே எடுத்துன்னுட்டாங்களே, இப்போ இந்த இதை ஃபனரல் ரைட்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால் இந்த பொண்ணை கொல்ல முடியாது, அதாவது ஹீரோயினை கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே இல்லை ஃபேர்வெல் வேர்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா பின்னாடியே ஷாமன் வர்றாரு. ஷாமனை பார்த்த உடனே மாங்க் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மாங்க் கூட பயங்கரமாக சண்டை போட்டார்ல, அதனால் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மாங்க்கு மேலே ரொம்ப காமாக வராரு, அவர் எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்துட்டு அவரும் வந்து பிரின்ஸ்க்கு பவ் பண்ணிவிட்டு அவருடைய லாஸ்ட் வேர்ட்ஸை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த மாங்க் பார்க்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ பார்க்குறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஓகே இப்போ நம்ம பாஸாக தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாங்க்கும் நம்பிடுறாரு. உடனே மாங்கில் அங்கேயே இருப்பார், ஹீரோவும் ராணியும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களால துக்கம் தாங்க முடியாது, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பையனை இப்போ அவங்க மேலே அனுப்பி வைக்க போகிறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் பூலோகத்தில் கீழே இருந்திருப்பாங்க, இப்போ தான் அவங்க மேலே போகிறாங்க. அதனால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்துட்டு வரேன்னு போயிருந்திருப்பாங்களா. இப்போ ஹீரோனுமே வெளியில் போகிறாங்க. உடனே மாங்க்கும் ஹீரோ கிட்ட நீயும் கூட போ, அவளை தனியாக விடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க. இப்போ ஹீரோக்குள்ள ஹீரோனை பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்குது. இதுநாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் நீ எனக்கு யூனியா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பார். ஆனால் இந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு ஒரு பிரின்சஸாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண பொண்ணாக இருப்பாங்க, காட்டில் இருக்கிற ஒரு விட்சாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் மக்கள் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா கூட எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீ ஒரு பிரின்சஸாக இருக்கியா, இப்போ தான் உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோனும் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் போடுற வேஷமே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது, நான் எப்போவுமே உனக்கு தெரிஞ்ச அந்த யூனியா தான் அப்படின்ற மாதிரி ஹீரோனு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பாங் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்க்குறாரு. பார்க்கும்போது செம்மையாக கோவம் வருது. நம்மக்கிட்ட பேச சொன்னால் கடுகுடுன்னு பேசுகிறா, அவங்ககிட்ட மட்டும் சுற்றி சுற்றி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பாங் வேகமாக போயிட்டு ஹீரோன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுற மாதிரி பார்க்கவும் ஹீரோன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கண்ணிலே சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு விட்டுறாரு. இந்த பக்கம் பாங் தனியாக கூட்டிகிட்டு வந்து, நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக பேலஸ்க்கு வந்த, இது எவ்வளோ டேஞ்சரான இடம் தெரியுமா, நான் தான் எப்படியாவது உனக்கு காப்பாற்றுறேன்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாங் கேட்க, உடனே ஹீரோன் சொல்கிறாங்க, இதை பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இந்த விஷயத்துலேருந்து உங்களால் என்னை எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாது, நான் என்னை காப்பாற்றிக்கிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், என் போக்கில் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவ்வளோதானா, அவன் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டான், அவன் கூட இருந்தால் தான் நீ சேஃபாக இருப்பேன் நீ நினைக்கிறியா, நீ என் கூட இருந்தால் சேஃபாக இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பாங் கேட்குறாரு. இதுக்கு ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் காட்டில் இருக்கும்போது என்னுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் அப்செட்டாக இருக்கும்போது ஒன்றும் கவலைப்படாத, ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் பிறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்ன அந்த அண்ணாவே தான் தெரியும், உங்களை யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க, என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் நிற்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஆப்போசிட்டில் நின்று என்னை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ மேலே என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு வந்துடுறாரு. வந்த உடனே இப்போ பாங்கில் ஹீரோன் கையை பிடிச்சிருப்பாரா, உடனே ஹீரோவில் பாங்கோட கையை பிடிச்சிட்டு அவரோட கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு இப்போது ஹீரோ பண்ணுறது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து தான் கூட பழகின ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் கையை விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுமே விட்டுறாரு. அதே மாதிரி நீயும் என் கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல பாங்குமே இல்லை அப்படியே கையை விட்டுறாரு. இதுக்கு மேலே என்னோடய லைஃப்பில் குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஷாமன் இல்லை, அந்த பிரின்ஸோட ஆன்மா பக்கத்தில் உட்காந்துட்டு எதையும் எழுதிட்டு இருந்திருப்பார். ஏன்னா ஃபனரல் ரைட்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ சரண்னா அவரோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. இவர் வந்துட்டு இவரோட உடம்பை பிளாக் மேஜிக் கண்ட்ரோல் பண்ணுது, விச் மீன்ஸ் அந்த சூன்யக்காரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அங்கேருந்து மோங்க அடித்து போட்டுட்டு அந்த ஜாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் மற்ற எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்களா, வந்து பார்த்தா இது இல்லாமல் இருக்குது. இப்போது ராணிக்கு அந்த இடத்துல அந்த ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிச்சு அந்த சூன்யக்காரி தான் இது ஏதோ பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராணி ஃபஸ்ட்டு வேகமாக இப்போ சூன்யக்காரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போய் பார்த்தா சூன்யக்காரியோடைய கையில் இந்த ஜார் இருக்கு. ஏன்னா அந்த ஷாமன் தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதை பார்த்த உடனே ராணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. கேட்குறாங்க, நீ என்ன தான் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கு, என் பையனை வச்சு அவனை எதுக்காக உருவாக்கினா, எதுக்காக இப்படி பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு, அவன் செத்து போயிட்டான், செத்து போனோம்னா அட்லீஸ்ட் மேலே கொடுத்துக்கு அனுப்பியாச்சு விட்டுறேன், நானே மனசு வந்து அவன் எங்கேயாச்சும் போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் நினச்சிட்டு இருக்க, நீ அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்தியே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த சூன்யக்காரியுமே இல்லை, என்ன நீங்கள் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையன் ஆட்சியாளனும் உங்கள் பையன் தான் வந்துட்டு இங்கே ராஜாவாக இருக்கணும் அப்படி இப்படிலாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த பொண்ணையும் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சூன்யக்காரி கேள்வி கேட்க, உடனே ராணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ கொல்ல வேண்டிய குழந்தையிலே நல்லபடியாக கொண்டுட்டு இருந்த அப்படின்னா இப்போ என் பையனும் செத்துருக்க மாட்டான், இப்படி நான் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ பண்ணது தப்பு, இப்போ எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுறாங்க.
இந்த வார்த்தை பேசும்போது தான் இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் கரெக்டாக உள்ளே வந்திருப்பாங்களா? இந்த வார்த்தையை ஹீரோனும் கேட்டுருவாங்க. கேட்டு விட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ கூட நம்ம மேலே பாசம் வச்சு நம்ம நல்லதுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. உடனே அந்த சூன்யக்காரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்டே சொல்கிறாங்க. பார்த்தியா, தெரிஞ்சிட்டா எதுக்காக இந்த ராணி உன்னை இங்கே வர சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிட்டா உமால இருக்கிற பாசமும் அன்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படியா ஒன்று அவங்க வேணுன்றதை அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க பண்ணிக்கணும், அதுதானே தவிர அதை தாண்டி வர எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவனும் எடுத்து விட்டுட்டுருக்கா. உடனே அந்த ஹீரோனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சூனியக்காரிக்கிட்ட இருந்து அந்த ஜாரை வாங்கி இப்போது ராணிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ரொம்ப சோகமாக வெளியில் போகிறாங்க. அவங்க போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை ஏமாத்திட்டீங்க, நீங்கள் என்ன தான் என்னை ஏமாத்தினா கூட என்ன பெற்றவங்களாக போயிட்டீங்க, உங்களுக்கு ஃபேவராக தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ராணிக்கு ரொம்ப மனசில் கஷ்டமாக இருக்குது, கில்ட்டியாக இருக்குச்சே, நம்மளோட பையன் இத்தனை வருஷமாக பார்த்து பார்த்து வளர்ந்தோம், அவன் செத்து போயிட்டான், இப்போது நம்ம பொண்ணு கிடச்சிருக்கா, ஆனால் அவன் முன்னாடியே நம்ம இப்படி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வருத்தத்தில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஜாரை கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இப்போ அந்த பிரின்ஸோட ஆத்மாவும் அப்படியே பறந்து மேலோகத்துக்கு போயிடுது. பனரல் ரைட்ஸ் பண்ணால் தான் என் பையனோட ஆத்மா மேலே போய் சேருன்றதுலாம் கிடையாது, மனசார நான் நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டேன், அவன் கண்டிப்பாக போயிடுவான், இதுக்கு மேலே என் குழந்தைங்க தொந்தரவு பண்ணாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இதை கேட்ட உடனே தான் ஹீரோனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து கிளம்பியும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ வெளியில் போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, எதுக்கும் கவலைப்படாத, ஏன்னா இதுதான் வந்துட்டு என்னோட முதல் படி, அப்படின்னா நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக இப்போ ஹீரோ ஹீரோன்னு சேர்ந்து ஒரு எக்ஸிலர் ரெடி பண்ணுறாங்க. இப்போது ராணிக்கு அவங்களுடைய பையனுடைய ஞாபகங்கள்லாம் அதிகமாக வந்திருக்குள்ள, ஏன்னா அவர் இப்போ மேலோகம் போயிட்டார் இல்லையா, அதனால அவங்களுடைய ஞாபகங்களை மறக்க வச்சு இல்லைனா அவங்களுக்கு நைட்டில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி ஒரு எக்ஸிலர் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுமே குடிச்சிட்டு தூங்குவாங்க. தூங்கும்போது அவங்க கனவுல அவங்க பையன் வர மாதிரி இருக்கு, அவங்க ரொம்ப நிம்மதியா தூங்குறாங்க. சோ இவங்களோட மனசுல இந்த பாரம் குறைஞ்சதுனால, இவங்களோட ஒரு இவங்கள ஆத்மாவுடைய ஒரு உண்மையான ஆசை நிறைவேறினதுனால அந்த கேண்டில் வந்துட்டு லைட் ஆகுது. அந்த கேண்டில் லைட் ஆன உடனே இந்த சூன்யக்காரிக்கு பயங்கரமா எஃபெக்ட் காட்டுது. அப்படியே கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கு, ஐ மீன் அவங்களுக்கு ரத்தவாந்தியெல்லாம் எடுத்துட்டு அவங்க ஒரு மாதிரி புரண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாமன் தான் பக்கத்துல இருப்பாரா, சொல்றாங்க, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான், தயவு செஞ்சு கைவிட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ஹீரோனை கொள்ள சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இப்போது அந்த பிரின்சஸோடைய ஆத்மா கிடையாது இல்லையா, இப்போ அந்த ஹோலி ஃபயர் இருக்குது, அதை வச்சு மட்டும்தான் கொள்ள முடியும். ஒரு டைம் நீ ஏமாற்றிட்டேன், இந்த டைம் நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஷாமனும் நேராக இப்போ அவங்க ஏவி விட்ட மந்திரம் மாதிரி நேராக இப்போ ஹீரோன் எங்கே இருக்காங்களோ அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இவர் கையை வச்சு நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பண்ணார் அப்படின்னா அந்த ஹோலி ஃபயர் அவர்கிட்ட வரணும், ரெண்டு முறை பண்ணுவார், ஆனால் அவருக்கு அந்த ஹோலி ஃபயர் வரவே வராது. இதை தூரத்துலேருந்து அந்த மாங்குமே பார்த்துருவார், அவர் பார்க்குறத ஷாமனுமே பார்த்துருவார். அப்போ அவருக்கு தெளிஞ்சிருந்து வேகமாக வெளியில் போகிறாரு. அப்போ மறுபடியும் சொல்கிறாரு, நான் நானாவே இல்லைப்பா, தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு டேஞ்சர் ஆகும்போது எனக்கு கொன்னுடைய யோசிக்கவே யோசிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் அந்த பாங்கில் அவருமே ஹீரோனோட துணி மூட்டையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ ஹீரோன் வேற பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க, இப்போ அவங்களோட சேரவும் முடியாது, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்காளே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு கோவப்படுவாங்க. கோவப்பட்டுட்டு அந்த துணி மூட்டையை ஒரு ஓரமாக போட்டுருவாங்க. போட்டுட்டு கிளம்புவாரா, கிளம்பிட்டு இல்லை நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு போய் கை நீட்டு வர எடுக்கிறதுக்காக, ஆனால் அது எடுக்கிறதுக்கு ஒரு மனசு வராது, அப்படியே விட்டுட்டு அப்படி கிளம்பிடுறாரு. பார்க்க போனால் அந்த ஷாமன் கிட்டே இருந்த அந்த ஹோலி ஃபயர் பவர் இருக்கும் இல்லையா, அந்த பவர் இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பாங் கிட்டே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஷாமன் தான் இறந்து போயிட்டார், இறந்து போயிட்டு பிளாக் மேஜிக்கோட ஹெல்ப்பில் தான் அவர் இப்போ உயிரோடு வந்திருக்காரு. ஆனால் இப்போ பாங் வந்துட்டு அவருடைய பையன் அப்படின்றதுனால அவருடைய அந்த ஒரு சக்தி இப்போ பாங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இது ஆனால் இவருக்கே தெரியாது. இவர் நேராக இப்போ சூன்யக்காரியை பார்க்க போகிறாரு. போயிட்டு என்ன கேட்பார் அப்படின்னா, ஒரு பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி மற்றவங்களோட மனசை மாற்ற முடியுமா, நான் மற்றவங்களோட மனசில் இடம் பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஏற்கனவே இந்த சூன்யக்காரியை சொன்ன மாதிரி ஆயிடுச்சா, நீ என்கிட்ட திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சூன்யக்காரியை பொறுத்த வரைக்கும் இந்த பாங் ஹீரோன் மேலே எந்தளவுக்கு லவ் வச்சிருக்கான் அப்படின்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக ஹீரோனுக்கு இப்போ இவன் மேலே லவ் இல்லைன்றதும் தெரியும். அதனால இவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவான், வந்தால் இவனையும் நம்ம கொஞ்சம் பக்கத்து கையாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இவங்க யோசிச்சிருப்பாங்க. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பை பை.